இந்த மின்மயானங்கள் ஒரு சமத்துவத்தினுடைய அடையாளங்க. நீங்க மதுரையில் நீதிபதி சந்துரு ஒரு தீர்ப்பு சொன்னார், ஜாதி ரீதியான சுடுகாடுகள் கூடாது, இவரை இந்த இடத்துல தான் எரிக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. இவரை இங்கே வைங்க, இவர் இங்கே வைங்க, இவர் இங்கே வைங்க, அந்த கேட்டகரி படி. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஜாதி ரீதியான சுடுகாடுகள் இருக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். இன்னைக்கு தமிழில் இருக்கு. அந்த மின்மயானத்தில் ஒரு தடவை நான் போன பொழுது அந்த எனக்கு ரொம்ப ஒரு தோழர் கூப்பிட்டார், வாங்க வாங்கன்னாரு. இரியா ஏன் அவசரப்படுற, எப்படி வருவோம்யா, நீ யோசிச்சு பாருங்களேன். அது பழைய மாதிரி கட்டை அடிக்க அவரை வச்சு இப்படி இப்படிய காவை காத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல உங்கள் நேரம் நல்லா இருந்து கரண்ட் மட்டும் இருந்தால் அதிகபட்சம் முக்கால் மணி நேரம் 40 நிமிஷம் தான் கையில் எடுத்து இந்தியா அவங்க போவாங்க, சித்தப்பான் மிச்சர் போட்டுற மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதானே முடிஞ்சிச்சு. நீங்கள் எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரி விரக்தி அடைந்து பேசுவதை விட வாழ்க்கையை நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் பேசினார். அதுக்கு முன்னால் இருந்த தத்துவங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையின் மீது வெறுமையை சொன்ன பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற சம்பந்தரின் குரல் வந்து புதுமையாக இருந்தது. இந்த வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற சலிப்பை ஏற்படுத்துகிற கதைகளை விட புதுசு புதிதாக இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்காத புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை புத்தகங்கள் நிறைய இருக்குங்க. யாரை கேட்டாலும் சரி, அம்பானியாவது எப்படி, நான் ஏன் அம்பானி ஆகணும், நான் இப்போ இருக்கிறதே போதுமையா. உடனே சொல்கிறாங்க, அம்பானி ஒரு காலத்தில் பெட்ரோல் பிடித்து கொண்டு இருந்தார், இப்போ பார்த்தீங்களா பெட்ரோல் பங்கு பூரா வச்சுருக்காரு. இதை படிச்சுட்டு பெட்ரோல் ஊற்றுறவர் கீழே ஊற்றிக்கிட்டு இருக்காரு, நான் எப்போ அம்பானி ஆகிறது. கனவு காணுங்கள், அதன்படியே ஆகிவிடலாம். இன்னும் சொல்லு, தப்பாக நினைக்காதீங்க, நிறைய புத்தகங்கள். இந்த நூலக சந்தைக்கு போனீங்கன்னா 10 நாளில் ஐஏஎஸ் ஆகுது எப்படி, இங்கே படிக்கிற பிள்ளைங்களை கேட்டால் தான் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியும். அதாவது எப்படி, இது ஆவது எப்படி, பணக்காரராவது எப்படி. இரண்டாவது வந்துங்க, தன்னம்பிக்கை தேவைதான், ஓவரா போட்டு படுத்தக்கூடாது. வாழ்க்கை அதன் இயல்பில் எதிர்கொள்கிற நீங்கள் எண்ணிய நீங்கள் இப்போ திருவள்ளுவர் விடவா தன்னம்பிக்கை புத்தகம் எழுதிட போகிறாங்க. வெள்ளத்தனையே மலரீட்ட மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வுங்கிற குரல் படி படிச்சிங்கன்னா போதுமே, அதை விட்டுட்டு நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்பதும் மனித வாழ்க்கை மீது ஒரு மனித வாழ்க்கையை காதலிக்கிற நீங்கள் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். நேற்றைக்கு ஒரு பெண் பிள்ளை சென்னையில், அஸ்வினி என்று பெயர். அது அந்த பெருமாள் இந்த சைக்கோபுரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை காதலித்தால் எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக கொலை செய்தேன். அது என்ன ஒரு பொருளா, அவளுடைய உணர்ச்சி குறித்து ஒரு கவலையே இல்லையா. இந்த சினிமாவில் வேற சில பேர் காதலர்கள் சாகலாம் ஆனால் காதல் சாகக்கூடாது. மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதலே அல்ல. பிறகு எதுக்கு இங்கே சொல்கிறேன், எங்கேயாவது மேலே போய் சொல்லிட்டு வா. காதல் மீது நான் மிகுந்த மரியாதை உள்ளவங்க, ஆனால் நம்ம காதல் என்று பல சமயங்களில் நினைத்துக் கொண்டிருப்பது காதலே அல்ல. நீங்கள் காதலர்கள் குறித்து ஒரு காலத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். நேற்று படித்த ஒரு செய்தி, கோவை ஜெம் ஹாஸ்பிட்டல் என்கிற மருத்துவமனையில் ரெண்டு பேர் மதம் மாதிரி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஈரல் பிரச்சனை ஆயிடுச்சு, கல்லீரல் பிரச்சனை. டாக்டர் வந்து இந்தியெல்லாம் சொல்லுவாங்க, இதயம் இடமாறி விட்டது. இன்னும் கூட அந்த சில படங்களில் ஷெட்டு போடுவாங்க, எனக்கு இப்போ பார்த்தா பயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய இதயத்தை போட்டு ஒரு அம்பு ஒன்று குத்துற மாதிரி, ஒரு 3 ஓட்டை இருக்குனாலே கிட்டத்தட்ட 6 லட்சரூபா 7 லட்சரூபா செலவாகுது. இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்துனா அதில் எவ்வளோ காசு செலவு பண்ணி அடைக்கிறது. ரெண்டாவது, இதயத்துக்கு அந்த காதலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காது, ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தானே, அதுலேயே அம்பை வச்சு இந்த குத்து குத்தணும். நீங்கள் வந்து அந்த ஈரல் இருக்கு பாருங்கள், அந்த காதலி ஈரல் கொடுத்துருக்குறான், வெட்டி எடுத்து அதில் வச்சுருக்கு, அது வந்து கொஞ்சம் இருந்தாலும் திருப்பி வளர்ந்துருமா. இதுதானே காதல், இதயத்தை மாற்றிக்கொள்வதில் ஈரலையும் மாற்றிக்கொள்வது தானே காதல். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டாமா. அமரநிலை எய்துவதால், அமரநிலை எய்வது எப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களுக்கு உதவுவது. மார்ஸ் கூட சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கணும்னா என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஏதோ செஞ்சாயா அப்படிங்கிற மாதிரி செஞ்சால் போதும்னு நினைக்கிற அவனே சொல்கிறான். இன்றைக்கு 200வது ஆண்டில் மார்க்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எனவே நண்பர்களே, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிறது நான் இங்கே ரொம்ப இதை ரொம்ப பெரிய தத்துவம்னு வராங்க. எளிய கதை ஒன்று சின்ன வயசுல எல்லாம் படித்தது தான். ஒருத்தர் காட்டில் வந்து காட்டு வழியாக வந்திருக்கான், திடீர்னு ஒரு சிங்கம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு.
பயந்து ஓடுறான். அந்த சிங்கம் இவனை நம்பித்தான் முடியாது, மூணு நாளாக பட்டினி, பிரிஸ்டீஜ் எல்லாம் பார்க்க முடியாது. எப்படியாவது கொஞ்சம் ஆள் முன்ன பிறந்தால் கூட சமாளித்து இவனை சாப்பிட்றணுங்கிற கணக்கில் அது முடியாதுக்கிட்டு இருக்கு. இதுகிட்ட மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி அவன் தலைதறிக்க ஓடுறான். ஓடினவன் என்ன பண்ணுறான், ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அந்த கிணமும் தண்ணீர் இல்லாத கிணறு. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே எந்த கிணத்துலாம் தண்ணி இருக்கு? தமிழ்நாட்டு கிணறுன்னு சொன்னாலே போதுமானது. போய் உள்ளே விழுந்துட்டான். இந்த சிங்கமும் ஒரு பெருந்தன்மையாக போயிருக்கலாம். அது என்ன பண்ணுது, இவனை நம்பித்தான் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இவன் தான் நினச்சி வந்திருக்காது. உள்ளே விழுந்தவனே எப்படி மேலே தாண்டி வருவேன்னு உட்காந்துட்டான். அது ஒரு சேரை போட்டு மேலே உட்காந்துருச்சு. இவன் ஒரேடியாக உள்ளே விழுந்தில்லை, போனவன் ஒரு கொடி செடி செடி கொடி இருக்கும்ல அதை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு கீழே பார்க்குறான், ஒரு நல்ல பாம்பு வந்து குட்டி போட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இவன் டிஸ்டர்ப் பண்ணோன்னே உசு உசு கீழே வந்தால் கொண்டே போடுவேன் அப்படிங்கிறது. அது சிங்கம் எப்படியாவது மேலே ஏறி மாப்பிள்ள வாடா அவனை பார்த்துக்கிறேன்டாங்க, அது சொல்லுது. இவன் பிடிச்சி எப்படி எப்படி இருக்கு நிலமை பாருங்க. இதோட முடியலை படம். அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான், இப்படி மேலே பார்க்குறான் சிங்கம், கீழே பார்க்குறான் பாம்பு. அந்த நேரம் பார்த்து ஒரு எலி வந்து அந்த பிடிச்சிருந்தா பாருங்க செடி கொடி, அந்த கொடியை பிடிச்சி கரெக்டு 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 கரெக்டுன்னு பல்லால் அரிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் டைரக்டர் மாதிரி யோசிக்கணும் இந்த சீனை. மேலே சிங்கம், கீழே பாம்பு, எந்த நேரமும் அருந்து விடலாம் என்கிற நிலையில் எலி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் பிடிச்சி செடி கொடி ஆட்டின பொழுது என்ன ஆகி போச்சு, பக்கத்தில் இருந்த ஒரு தேன் கூடு வேற லேசாக களைஞ்சு அதுலேருந்து ஒரு சொட்டாக தேன் கொட்டியிருக்கு. மேலே சிங்கம், கீழே பாம்பு, எந்த நேரமும் அறுத்து விடலாம்னு எலி. இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலேயே மனுஷன் லேசாக நாக்கை நீட்டி அந்த தேனை சூப்பரியா அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் பல சமயங்களில் வாழ்க்கை எளிதாக எடுத்துக்கலாம். சில பேர் ரொம்ப வருங்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. பலது நம்ம கையில் இல்லை. நானும் முதல்ல போகலான்னு தான் பஸ்ஸில் ஏறுறேன். அவர் என்ன மனசில் வச்சுருக்காரோ யாருக்கு தெரியும். இந்த நாட்டில் விபத்துகள் ரொம்ப இயல்பாகவும் விபத்து இல்லாமல் சேர்வது தான் ரொம்ப அபூர்வமாகவும் இருக்குது. எனவே எதிர்காலம் குறித்து லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. பாரதி சொல்லுவான், பயத்திலேயே பெரிய பயம், பயந்துருவோம்னு பயந்துருவாங்க சில பேர். என்னன்னு தெரியல மாப்பிள்ள, ஆனால் பயமாக இருக்கு அப்படிமா. என்னன்னு தெரியல அப்புறம் ஏன் பயப்படுற, அதான் பயமாக இருக்கு. என்னன்னு தெரிஞ்சால் பயப்பட மாட்டான். இதுவே நண்பர்களே, இன்று புதிதாய் பிறந்தோம். புதிது புதிதாய் பிறக்கிற பூக்கள் ஒவ்வொரு நாளும் அது ஒன்றும் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த காலை பொழுது இந்த மாதிரி வாழ்க்கையை ரசிப்பதற்கு ஒரு மனநிலை வேண்டும் என்று சொல்கிற அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவதற்கான சமூக சூழல், அதற்கான போராட்டம், இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி, நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் எதையுமே கண்டுபிடிக்காதே நான் சொல்லிவிடவில்லை, ஆனால் வாழ்க்கையை ரசித்து பழகுகிற உண்மையிலேயே உன்னதமானது மனித வாழ்வு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் எழுதுன்னு அவ்வையா சொல்லியிருக்கிறார். அவ்வை ஒரு நாலஞ்சு அவ்வை இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வை பிறக்கிற பொழுதே கிளவியாக ஒன்றும் பிறக்கவில்லை. இந்த சமூகம் உங்களை கிளவியாக பார்க்கிறது, கொஞ்சம் ஓவராக பேசுனா கிளவின்றுவாங்க உடனே. நீ ஒரு சங்க காலத்தை அவ்வை உறுத்தி இருந்தா அதிகமான பார்த்து சொல்ல, நீ ரொம்ப நல்ல வேண்டாம், பெரிய அளவுக்கு கல் இருந்தால் சேர்ந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குற, கொஞ்சமாக இருந்தால் ரெண்டு பேரும் எனக்கே கொடுத்துட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கியடா, எவ்வளோ பெரிய ஆள்றானே, இப்படி பேசிய எவ்வளோ ஒவ்வொரு தான், இப்படி பேசுகிற வெளியும் இருந்திருக்கு ஒரு காலத்தில். நம்ம தான் ஒவ்வொன்னாலே முருகப்பெருமானுக்கு நாக போல சாப்பிட்டா ஒவ்வொரு தான் நம்ம மனசுக்குள்ளே நிற்குது. அவள் தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பேசியிருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது இல்லை, மனித வாழ்க்கையை ரசிக்கிற, நீங்கள் உடலை வெறும் மாயமாக மாயை நீங்கள் பாரிதான் சொன்னார், நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானான்னு கேட்டான். ஆதிசங்கரை எல்லாம் மாயைன்னு தான் சொன்னார். எல்லாம் மாயை, இந்த மைக்கு மாயை, என்னை கூப்பிட்டது மாயை, உட்கார்ந்துருக்கு நீங்கள் மாயை, எல்லாம் மாயை. இப்படி ஒரு நாளை கொஞ்சம் சொல்லிட்டு ஆதிசங்கரை சொல்லிக்கிட்டு இருக்கார், எல்லாம் மாயை அப்படின்னு இருந்தார். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு யானை வந்துருச்சு. எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதிசங்கர் முதல்ல எழுந்து ஓடிருக்கார். சீடர்களும் கூட ஓடிட்டாங்க. திரும்ப வந்து யானை போயிடுச்சு, திரும்ப வந்து உட்காந்து ஆரம்பிச்சிருக்கிறார், எல்லாம் மாயை தான். ஒருத்தன் கேட்டிருக்கான், நம்மளை மாதிரி வாய சும்மா இல்லாமல் அப்புறம் ஏன் சாமி எழுந்து ஓடினீங்க? உடனே சொன்னாரான், அட மூடனே, அந்த யானையும் மாயை தான். நான் எந்திரிச்சு ஓடனேன்னு நினைக்கிறேன் பத்தியா, அதுவும் மாயை தான். கேள்வி கேட்குற நீயும் மாயை, பதில் சொல்கிற நானும் மாயை, எல்லாமே மாயை தான். இதுதான் பாரதி வந்து எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குன்னு சொன்ன அத்வைதம் தானே ஆதிசங்கருடைய தத்துவம். இதை கேள்வி கேட்டு தான் பாரதி கிறுக்கேன்ட்டாங்க அவனை. ஒரு நாள் கடையம் அக்ரஹாரத்தில் பாரதி ஒரு கழுதை குட்டியை தூக்கி போட்டுக்கொண்டு உள்ளே போனான். எல்லாரும் சொன்ன, என்ன கழுதை குட்டியை தூக்கி அக்ரஹாரத்துக்குள்ள வர்ற அப்படின்னு கேட்டாங்க.
சங்கரருடைய வழியின்படி வருகிறேன் அப்படின்னா பாரதி. சங்கரர் என்ன சொன்னார், எல்லாத்துக்குள்ளும் இருக்கு அத்வைதம் ஆன்மா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, பசுமாட்டின் கன்றுக்குள் இருக்கிற ஆன்மா கழுத குட்டிகள் இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. பாரதி ஒரு கிறுக்கு எல்லாம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டாங்க. அக்ரஹாரத்தை விட்டே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் பாரதியை. செல்லம்மா அப்ப போய் சோறு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். எனவே நண்பர்களே, நீங்க பாரதியினுடைய வேதாந்தம் ஆன்மீகம் எல்லாம் வேற, அவன் தான் வாழ்க்கை இனிது சாவு நன்று. எனவே இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற நாட்களை பொழுதை நொடியை இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் புதிதாக பார்க்கிற பார்வை. நீங்கள் சின்ன பிள்ளையில ஏன் நல்லது இருக்கும் சிசுன்னு சொல்கிறான், அது ஏன் சிசுனா சித்தம் சுத்தம்னு அர்த்தம். நமக்கு இருக்கிற பல குழப்பங்கள் குழந்தைக்கு இல்லை என்பதால் சிசுன்னு சொல்கிறான், சித்தம் சுத்தமாக இருக்கு. நம்ம ஏத்திக்க ஏத்திக்க குழப்பம் தான் வந்து சேருது. எதை பார்த்தாலும் குழந்தை ஆச்சரியப்படுது என்னான்னு கேட்குது. அந்த ஆச்சரியம் விலக 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 ஒரு நிலையில் நம்ம வந்து ஒரு மைய நிலைக்கு வந்துடுறோம். ஒரு குழந்தையின் கண்கள் வழியாக உலகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எதை பார்த்தாலும் இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற பார்வை பாரதியினுடைய வரியில் சொல்வதானால், பழங்கதைகளையெல்லாம் பழங்குப்பைகளையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த குப்பைகளை சுமப்பதற்கு பதிலாக வாழ்க்கை ஒரு புதிய கண்ணோட்டத்தில், ஆனால் அதே நேரத்தில் இப்போது இருக்கிற சமூக சிக்கல்களை நான் முதல்ல சொன்னது வர உலகமயம் புரட்டி போட்டிருக்கிற வாழ்க்கையை ஒரு புதிய கண்கொண்டு பார்க்கிற பார்வையும் நான் வளர்த்து கொண்ட வேணும் என்று சொல்லி, வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையை ஒரு ரசனையாக பார்க்கிற வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் சக உயிரிகளோடு கூட நான் ஒன்றேன்னு சொல்லி முடிச்சிடறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய பல சரிச்சனை இங்கே மார்ச் 8 அவர் தான் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பெண்மை குறித்து அவ்வளோ அதிரடியான கருத்துக்களை அவரை தவிர வேறு யாரும் முன்வைத்ததில்லை. அவர் பெண்களை பார்த்து சொன்னார், முதல்ல நீங்கள் இந்த கற்ப பையெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ட்டார். என்ன ஏதோ மஞ்சள் பை எடுக்கிற மாதிரி சொல்கிற இல்லையா, உங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆண்கள், அப்புறம் எதுக்கு அவங்கள உள்ள கற்ப பையில் வச்சு சுமக்குறீங்க. உடனே பதறி போய் சொன்னாங்க, மனித இனமே அழிஞ்சிருமே அழியட்டுமே, சக உயிரை சக உயிராக நினைக்காத மனித இனம் இருந்தென்ன, மற்ற உயிரெலாம் இருக்குல்ல அதெல்லாம் வாழட்டும், நான் எல்லாம் இவ்வளவு மோசமாக நான் பிஹேவ் பண்ணுறதில்ல இன்னொரு சக உயிரிடம் அதெல்லாம் இருக்கட்டும், அது அதிரடியான கருத்து தான். ஆனால் அவர் தான் சொன்னார் பெண்களை பார்த்து, எதுக்குமா அப்படி பெரிய இவ்வளோ பெரிய கூந்தல் தேவையில்லையம்மா, சலூனில் போய் பெண் ஆண்களை போய் முடி வெட்டிக்கலாமே, பெரும்பகுதி நேரம் பேன் பார்க்குறதுலேயே போயிடுதா, நீங்களும் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தார் அவர். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பெண்கள் குறித்த பார்வை, நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்லிட்டு பிறந்தவர்களையே போட்டு படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுகிறா, ஒரு ஒருத்தர் போய் இன்னும் சினிமா பார்த்து போலீஸ்லாம் ரொம்ப, ஒருவேளை போலீஸ் சினிமா பார்த்து கெட்டு போயிடுச்சா இல்லை போலீஸை பார்த்து எனக்கு என்னென்னு தெரியல, ஓடி போய் எத்துறாரு வழக்கு நீதிமன்றத்துக்கு, நீதிபதி சொல்கிறாங்க அந்த வண்டியில் உட்கார்ந்தது ஒரு கற்பிணி பெண் என்று அவருக்கு தெரிந்திருக்காது. ஒரு பெண் என்றாவது தெரிஞ்சிருக்கும்ல, இல்லை அது கூட தெரியாத அளவுக்கு போதையில் இருந்தாலும் நமக்கு தெரியல. நீதிமன்றங்கள்லாம் அப்படி பேசுது. இந்த பின்னணியில் நண்பர்களே, இதையெல்லாம் மாற்றுவதற்கான போராட்டத்தை, அதே நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற ஒரு பாவச்சுமையோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் புதிய பார்வையில் புதிய ரசனையில் பார்த்து பழகுவோம் என்று சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.